Hi, hello everyone. Na unga Deepan from Amirtha Institute. So NTA vande answer keys ah publish pannitaanga, release aayiruchu. Neenga avangaloda NTA vanudaiya website le poi refer pannalam. So website oda ID www.ntaneet.nic.in. So in the website la poninga na nammoda question code adukana answer keys ah id pannikinga. So adha vechidu unga question paper oda match panni ethana questions right aagudhu abingiradha செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இந்த செக்கிங் மேனுவல் செக்கிங்கும் ரிசல்ட்ஸ் வர்றதும் மார்க் ஸ்கோர் ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறத உங்கள் பேனலில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் வந்து இந்த இதில் வந்து கிடைக்கணும் எல்லாருக்காகவும் நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். பட் எஸ் சில பேருக்கு வந்து ஒரு 580 நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார், பட் ஆனால் நான் ஆன்சர் கீஸ்லாம் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு 20 மார்க் வந்து கம்மியாக வருது சார், 560 தான் வருது. அப்போ எனக்கு சீட் கிடைக்காமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், டெப்ரெஸ் ஆகாதீங்க, வெக்ஸ் ஆகாதீங்க, ப்ளீஸ் பி காம். அதாவது ஏன் நான் அதுமாரி சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் ஒரு பையன் வந்து 444 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தான். உங்களுக்கே தெரியும் 470 மேலே எடுத்தால் தான் கவர்மெண்ட் சீட்டு. அவன் வந்து ரொம்ப டெப்ரெஸ் ஆகி ஒரு அழுத நிலையில் தான் எனக்கு கால் பண்ணான். அப்போ ஆக்சுவலாக என்னோடய கால்குலேஷன்ஸ் வந்து 444 வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் சீட் வந்து கிடைக்காது. பட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் உனக்கு கிடைக்கும்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, லாஸ்ட் சீட்டாக இந்த சீட்டு உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டோன்ட் பி டெப்ரெஸ்ட். ரொம்பவே இதாகிட்டான், டெப்ரெஸ் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி சொல்லி நான் இது பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட இதெல்லாம் வரும்போது கவுன்சிலிங்லாம் நடந்தபோது இந்த பையனுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நான் சொன்னது மாதிரியே 444 அந்த மார்க்கில் 50 பேர் இருந்தாங்க. 50 பேரில் வெறும் 10 பேருக்கு மட்டும்தான் சீட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில். நான் சொல்கிறேன் செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து மார்க் இன்னுமே இறங்கினுச்சு. லாஸ்ட்டாக முத்துக்குமரன் கொடுத்தாங்க இல்லையா, முத்துக்குமரன் காலேஜ் வந்து இது பண்ணும்போது 438 வரைக்குமே இறங்கினுச்சு கவர்மெண்ட் கோட்டாவோட சீட்ஸ், நான் சொல்கிறது பிசிக்கு. ஸோ அந்த மாதிரி இறங்கினுச்சு. அப்போ வந்து இந்த பையன் வந்து 10 பேரில் இவனுக்கு வந்து இந்த சீட்ஸ் வந்து கிடச்சிது. 50 ஸ்டூடெண்ட் வந்து 444 இருக்காங்க, ஆனால் 10 பேருக்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. அப்போ இவனுக்கு வந்து அந்த சீட் வந்து கிடச்சிது. ஸோ அப்போ அந்த இதுக்கு கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு அங்கே போய் உக்காந்துட்டு எனக்கு அதுக்கு முன்னாடியே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு தான் போனான். இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் படிச்சுட்ருக்காப்புல. ஸோ எனக்கு அந்த யாமகம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து எனக்கு கிடைக்காது, நிச்சயமாக எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு யாருமே போக வேண்டாம். உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக வந்து கிடைச்சே தீரும். இந்த தடவை கிடைக்கல சார், எனக்கு அடுத்த தடவை கிடைக்கும். ஸோ ட்ரை ஃபார் நெக்ஸ்ட் டைம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதனால் யாரும் வந்து தங்களுடைய இன்னுயிரை மாய்ச்சிக்கிறது, அதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கே வரவேணாம். ஒன்று என்ன அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க, என்ன ஸ்கோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இந்த தடவை அப்படி இப்படின்னு திட்டலாம், அவங்களோட உரிமை இது. நம்ம வந்து அவங்களும் நீயும் நம்மளும் வந்து வேற இல்லை. ஸோ அப்பா அம்மா தான் நமக்கு எல்லாம், அவங்களுக்கு நாம தான் எல்லாம். இந்த நீட்டு எம்பிபிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு அடையாளங்கள் தான். ஸோ அது இல்லைன்னா நம்ம வந்து அவங்க பிள்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகாது, புரியுதா உங்களுக்கு? இருந்தாலும் ஒரு கோபம் வரும், ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஷேக்குக்காக ஒரு சவுண்டு இது பண்ணுறாங்கன்னா நம்ம அம்மா அப்பா தானே நம்மளை திட்டுறாங்க, வேறு யாரை திட்டுவாங்க? அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை காமாக வந்து எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய விஷயமாக்கக்கூடாது. ஒரு நாள் பேசாமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் நார்மல் ஆயிடும். ஸோ பி ஹாப்பி, பி கூல். என்ன மார்க்ஸ் வந்தாலும் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்து அடுத்த விஷயத்தை நீங்கள் ரெடி பண்ணணும். எமோஷன் ஆகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ரைட்? அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டைம் என்ன பண்ணணும், இப்போ என்ன தப்பு பண்ணோம், அடுத்தது தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யோசித்து கரெக்டாக பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.